சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வணக்கம். இது ஆளவந்தான் கதைகளோட மூன்றாவது பாகம். முதல் வந்த ரெண்டு பாகங்களில் மிஸ் பண்ண விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் காஷ்மீரில் விஜய் தீவிரவாதிகளோட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதில் ஒரு தீவிரவாதிக்கு விஜய் ஒரு தண்டனை ஒன்று கொடுப்பாரு. இந்த சீன் வந்து யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் யூதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ரெண்டு படத்தில் இருக்குது. ஒன்று என்னென்னா, விஜய் தேஜுவோட வெட்டிங்கில் கண்ணாடிகள் உடைக்கப்படும். யூதர்கள் அவங்களோட திருமணங்களில் கண்ணாடிகள் உடைக்கப்படுறத ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க வேறு வேறு ரீசன் சொல்லியிருந்தாலும் அவங்களோட ஜெருசலேம் கோயில் முதல் முறையாக இடிக்கப்பட்டதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை வெட்டிங்கில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா காட்டுப்புலி சாங்கில் அந்த ஸ்டேஜோட வடிவம் வந்து மெனோரா வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். மெனோரான்னு சொல்ல போகிறது வந்து ஆறு கிளைகளும் ஒரு தண்டும் கொண்ட ஒரு கேண்டில் ஸ்டாண்ட். இந்த கேண்டில் ஸ்டாண்டை வந்து யூதர்கள் தங்களோட வழிபாட்டு டைமில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மேலதிகமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். யூதர்களை பற்றி கமல்ஹாசன் 1986 வெளிவந்த விக்ரம் படத்திலேயே சொல்லியிருப்பார். விக்ரம் படத்தில் சலாமியான்னு ஒரு புதிய ஒரு நாடு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வார ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒன்றுக்கு ஹாவா நகிலான்னு சொல்கிற ஒரு ஃபோக் சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வகையான மியூசிக் வந்து இஸ்ரேலியர்கள் செலிப்ரேஷனுக்கு வாசிக்கிற ஒரு மியூசிக். அடுத்து இப்போ ஆளவந்தான் படத்துக்கு வரலாம். ஆளவந்தான் படத்தில் விஜயை மீட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க தேஜு. அப்போது ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்ட இடம் வந்து ஆசீர்வாத் கிளினிக்னு போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி நந்து இந்தியா வரும்போது ஒரு ஹிந்தி சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹிந்தி சாங் வர படத்தோட பேரும் ஆசீர்வாத். போன வீடியோவில் வந்து அசைலம் ஆப்கானிஸ்தானில் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆளவந்தானில் சுல்தான் கேரக்டரை வந்து ஒரு குரங்காக தான் காட்டியிருப்பாங்க. சுல்தான் ஆக்சுவலாக ஒரு இஸ்லாமியர். அதே மாதிரி அசைலம் வந்து குரங்குகள் நடமாடுற இடமாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த அசைலம் இருக்கிறது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும். ஸோ ஆப்கானிஸ்தானில் தான் அசைலம் இருக்குன்ற பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அசைலமில் நந்துவை விஜயும் தேஜும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். இதோட ரியாலிட்டியை வந்து எங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நந்துவுக்கு விஜயும் தேஜும் எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்றதை வந்து இன்னொரு சீனில் காட்டியிருப்பாங்க. ஷர்மிலியை கொலை பண்ணிட்டு லிஃப்டில் வரும்போது ஃப்ளாஷ் கட்டில் சில சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதில் விஜயும் தேஜுவும் வர ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டில் நந்துவுக்கு விஜயும் தேஜுவும் எப்படி தெரிஞ்சாங்கன்றதை காட்டியிருப்பாங்க. ஞாபகம் ஞாபகம், அதுதான் உன் வியாதியே, அதான் உன் வியாதியே. சில விஷயங்களை மறக்கிறது நல்லது நந்து, சில விஷயங்களை மறக்கிறது நல்லது நந்து. அதில் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸோட கலர்ஸையும் கண்ணாடியையும் வச்சு நான் ஏற்கனவே அதுக்கு சொன்ன மீனிங்கையும் சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிக்க முடியும். அடுத்து நந்துவுக்கு இருக்கிற நோய் வந்து ஸ்கீசோஃப்ரீனிக்னு சொல்லப்படுற பிளவுபட்ட மனநோய். இந்த நோய்க்கு மரபணு மற்றும் சுற்றுச்சூழலை காரணமாக சொல்கிறாங்க. குழந்தை பருவத்தில் பல துன்பங்களை அனுபவிக்கிறதும் இளமை பருவத்தில் போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறதும் ரீசனாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஆளவந்தன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதே நேரம் நந்துவோட அப்பாவை ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக தான் காட்டியிருப்பாங்க. அவரோட இன்ட்ரடக்ஷன் ஷாட்டில் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கர்னல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயரோட ஃபோட்டோ. அவர் யார்னு பார்த்தீங்கன்னா, ஜலியன்வாலாபாக் படுகொலைக்கு தலைமை தாங்கின ஒரு ஆள். ஸோ இது மூலமாக நந்துவோட ஃபேமிலி ட்ரீலேயே வயலன்ஸ் இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து நந்துவை பாம்போட சம்மந்தப்படுத்தின காட்சிகள் சிலது இருக்குது, அவை என்னென்னு பார்ப்போம். பாம்புக்கு பல்லில பலம்னு சொல்லுவாங்க. அதே போல் அசைலமில் வர ஓப்பனிங் சீனில் நந்து பல்லை யூஸ் பண்ணி தான் தேஜுவை தாக்க முற்படுவார். அதே போல் நந்து அசைலம் விட்டு தப்பி போகும்போது ஒரு பாம்பு வெளியில் தப்பி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் விஜயோட கையை கடிச்சிட்டு நந்து கீழே விழுந்து தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கீழே விழும்போது நந்துவோட பல்லுடையிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதுலேருந்து நந்துவுக்கு பலம் இல்லாமல் போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஆளவந்தான் படத்தில் கேரக்டர்ஸோட குணாதிசயங்களை வச்சு அவங்கள மிருகங்கள் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் கேரக்டரை பிளாக் கேட்டாக காட்டியிருப்பாங்க, ட்ரெயின்ட் அனிமல். அதே மாதிரி டாக்டரை வீட்டில் வளர்க்குற பூனையோட சம்மந்தப்படுத்தி காட்டியிருப்பாங்க. ஆப்பிரிக்கா காட்டுப்புலி சாங்கில் நந்துவை வேட்டையாடும் புலியாக சொல்லியிருப்பாங்க. அதே பாட்டில் நந்துவோட சித்தியையும் புலியாக சொல்லியிருப்பாங்க. ஆப்பிரிக்கா காட்டுப்புலி சாங்கில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம்.
இந்த பாட்டு வந்து நந்து கேரக்டருக்கான பாட்டு. இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் நந்து வீட்டில் நடந்த கதையை முன் ஜென்மமாகவும், அடுத்த வார அசைலம் கதையை அடுத்த ஜென்மமாகவும், இப்போ நடக்கிற கதையை இந்த ஜென்மமாகவும் பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஆப்பிரிக்கா காட்டுப்புலி ஆள் தின்னும் வேட்டை புலி முன்ஜென்ம மோப்பம் தேடி அலையுதே, இந்த வரியில் நந்து தனக்கு வீட்டில் நடந்த விஷயத்துக்கு பழி தீர்க்க வாரதா சொல்லியிருப்பாங்க. முன்ஜென்மத்தில் புல்மேயும் மானாக வந்தேன், புலியாக நீ வந்து ஏன் என்னை கொன்றாய். இந்த வரியில நந்து தான் ஒரு சாதுவான மானாக வந்ததாகவும், சித்தி புலியாக வந்து தன்னை டார்ச்சர் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. நந்துவுக்கு சித்திய பத்தின ரியாலிட்டி தெரியுற அந்த சீன்ல சித்தி ஒரு புலித்தோல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது சரணத்துக்கு முதல் வார இன்டர்லூப்ல குரங்குகளோட சத்தமும் அரேபிய மியூசிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் நந்து ஸ்டேஜை கடந்து போவார். இது அப்படியே நந்து அசைலம் வந்த கதையை சொல்லுது. இதுக்கப்புறம் நந்து தேஜுவை ஃபாலோ பண்ணுவார். செகண்ட் சரணத்தில் கண்டேன் கண்டேன் பாவத்தின் பிம்பம் கண்டேன், கொண்டேன் கொண்டேன் கொன்றாட சபதம் கொண்டேன். இது தேஜுவை சித்தியோட பிம்பமாக கண்டதாகவும், அவளை கொலை பண்ண முடிவு பண்ணதாகவும் சொல்லுது. நரசிம்ம அவதாரம் அன்று அன்று, புலி கொண்ட அவதாரம் இன்று இன்று. இந்த வரிகள் மூலமாக சிங்கமும் மனிதனும் கொண்ட அவதாரம் வந்து பழையது, இப்போ தான் எடுத்து அவதாரம் வந்து புலியும் மனிதரும் கொண்டது அப்படின்னு நந்து சொல்றதா சொல்லிருப்பாங்க. முன்ஜென்மம் வாழவில்லை, பின்ஜென்மம் தூங்கவில்லை, இன்றிரவு நிம்மதியாய் தூங்குவேன். இந்த வரிகள்ல முன்ஜென்மத்துல தான் சந்தோஷமா வாழவில்லைன்றதையும், அடுத்த ஜென்மத்துல தான் தூங்கவில்லை, அதாவது ஸ்கீசோபர்னியா நோயாளிகள் வந்து தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க அந்த விஷயத்தையும், அதே நேரம் கொல்ல சபதம் எடுத்தவங்க தூங்க மாட்டாங்கன்ற அந்த விஷயத்தையும் சிங் பண்ணி ஒரு வரியில சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த பாட்டுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள். ஆனா அந்த பாட்டுல எதனால நந்துவை ஆப்பிரிக்கா காட்டுப்புலின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த விஷயம் ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படத்தோட லாஸ்ட்ல நந்து சூசைட் பண்ணிப்பாரு, ஆனா டவுட்ல விஜய் குழந்தைகளை பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நந்து திரும்ப நானே வருவேன்னு சொல்றது போலதான் இருந்துச்சு. அதுக்கான ரீசனை ஒன்னொன்னா பாக்கலாம். நந்து சின்ன வயசுல பாம்பு டேட்டூ போடும்போது சண்டையே போடக்கூடாது, போட்டா ரெண்டுமே செத்துரும். ஆனா நந்து செத்துருப்பாரு, விஜய் இங்க செத்துருக்க மாட்டாரு. சோ நந்து சாகாம மீண்டும் பிறக்குறதா சொல்லியிருக்கலாம். அடுத்து சித்தி சாகும் போது நந்து மேல விழுவாங்க, அப்பதான் நந்துவுக்கு மிருகத்தோட எஃபெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல கிளைமேக்ஸ்ல நந்து விஜயோட கைய கடிச்சிட்டு தான் போவாரு. சோ நந்துவோட விஷம் வந்து விஜய்க்கு கடத்தப்படுறதா எடுத்துக்கலாம். தேஜு விஜய் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நந்து சொல்ற டயலாக் இருக்கும். சோ இங்க நந்து திரும்பவும் குழந்தையா வர போறாருன்னு எடுத்துக்கலாம். ஸ்கேனிங்ல குழந்தைகளை விஜய் பார்க்கும் போது நந்து மலையில ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தைகள் இருக்கிற இடம் கூட நீர்க்குடம் தான். சோ உள்ள நந்து இருக்கிறதாவும் சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஷாட் வரும்போது கடவுள் பாதி மிருகம் பாதி சாங்கும் வரும். ஸோ உள்ளே இருக்கிற ட்வின்ஸில் ஒருத்தர் நந்துன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆளவந்தான் படத்தில் நான் நோட் பண்ண விஷயங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.